கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீ அன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 11 வர்ணாசிரம விஷயங்கள் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த இரண்டு பாகங்களில் நாம் பார்த்து கொண்டு வரும் விஷயம், எப்படி மக்கள் தொகையை பெருக்கினார் பிரம்மதேவன் அப்படிங்கிறது. கடந்த பாகத்தில் ருத்ரனை எப்படி உண்டாக்கினார் பிரம்மதேவன் அப்படிங்கிறதையும், மேல ருத்ர சிருஷ்டியானது எப்படி தொடர்ந்து நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்றைய தினம் பிரம்ம சிருஷ்டியிலேயே ஒரு சுவாரஸ்யமான அங்கத்தை அனுபவிப்போம். மனிதர்கள் அப்படிங்கிறவர்களை உண்டாக்கின பொழுது அவர்களுக்குள்ள பலவிதமான பாகுபாடுகளையும் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் பிரம்மதேவன். அதை எப்படி உண்டு பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். ரஜோகுணம் மிகுந்த ஒரு உடலிலிருந்து மனிதர்கள் உண்டானார்கள் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். பிரம்மதேவன் பலவித உடல்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு உடல்ல இருந்தும் எப்படி தேவர்கள், பித்ருக்கள், மனுஷர்கள், ராட்சசர்கள் எல்லாரும் வந்தார்கள் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதுல ரஜோகுணம் மிகுந்த ஒரு உடலிலிருந்து மனுஷர்கள் வந்தார்கள்னு பார்த்தோம். அந்த உடலிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து விதவிதமான மனுஷர்கள் உண்டானார்களாம். அவர்கள் யாரு அப்படின்னு பார்ப்போம். பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து, அதாவது வாயிலிருந்து உண்டானவர்கள் பிராமணர்கள் எனப்படும் மனிதர்கள். அடுத்தது பிரம்மதேவனுடைய மார்பிலிருந்து உண்டான மனிதர்கள்தான் க்ஷத்திரியர்கள். மேல பிரம்மதேவனுடைய தொடையிலிருந்து உண்டான மனிதர்கள் வைஷ்யர்கள். பிரம்மதேவனுடைய பாதத்திலிருந்து உண்டான மனிதர்கள் நான்காம் வர்ணத்தவர்கள் அப்படின்னு சொல்றார் பராசர மகரிஷி. இந்த மாதிரி இந்த பிரம்மதேவனுடைய விவிதமான அங்கங்கள்லிருந்து உண்டானத்தினால விவிதமான வர்ணங்களை உடையவர்களாக மனிதர்கள் ஆனார்கள். வர்ணம் அப்படின்னா ஒரு பாகுபாடு, ஒரு ஜாதி, ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம். அது பிரம்மதேவனுடைய உடலினுடைய ஒரு அங்கத்திலிருந்து ஒரு ஜாதி, ஒரு வர்ணமானது உண்டாச்சு. அது எதுக்குன்னா, எந்த இடத்திலிருந்து இந்த வர்ணம் உண்டாச்சோ அதுக்குரிய காரியத்தை தான் அந்த வர்ணத்தவர்கள் பண்ணுவார்களாம். இந்த மாதிரி வேலைகளை நன்னா வகுத்து கொடுப்பதற்காக ஏற்பட்டது இந்த வர்ணங்கள் அல்லது ஜாதிகள். எம்பெருமான் தானே சொல்றான் கீதையில, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், நான் தான் இதை உண்டாக்கினேன். ஏன்னா வேலையை நன்னா பிரிச்சு கொடுத்தாதான் அதை நன்னா சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். அதற்காக இந்த மாதிரி ஒரு ஜாதி வர்ணம் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணி வச்சேன் அப்படின்னான். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, இப்படி பிரம்மதேவனுடைய இந்த நான்கு அங்கங்கள்லிருந்து நான்கு வர்ணத்தவர்களும் உண்டானார்கள்னு பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்துல சொல்றார். வேதம் என்ன சொல்றது, புருஷ சூக்தத்துல எம்பெருமானான புருஷன் கிட்டேருந்து இந்த நான்கு வர்ணத்தவர்களும் உண்டானார்கள் அப்படின்னு சொல்றது. அதுவும் இதே இடங்கள்ல இருந்தா உண்டானார்கள்னு சொல்றது. இந்த மாதிரி முகத்திலிருந்து பிராமணர்களும், மார்பிலிருந்து க்ஷத்திரியர்களும், தொடையிலிருந்து வைஷ்யர்களும், பாதத்திலிருந்து நான்காம் வர்ணத்தவர்களும் உண்டானார்கள் அப்படின்னு சொல்றது. இப்போ வேதம் புருஷன் கிட்டேந்து உண்டாச்சுன்னு சொல்றது, புராணம் பிரம்மாவுக்கிட்டேந்து உண்டாச்சுன்னு சொல்றதே, இது ரெண்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, அந்த புருஷன்தான் இந்த பிரம்மதேவனுக்கு அந்தர்யாமியா இருந்து கொண்டு சிருஷ்டியை பண்றார் அப்படிங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் பராசர மகரிஷி. பிரம்மா சிருஷ்டி பண்றார், பிரம்மா சிருஷ்டி பண்றார்னா என்ன, பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கிற நாராயணன் அவரை கொண்டு சிருஷ்டியை நடத்துறார் அப்படின்னு தான் அர்த்தம்.
அதனாலதான் இந்த இடத்துல பிரம்மதேவனுடைய இந்த நான்கு அங்கங்களிலிருந்து நான்கு வர்ணத்தவர்கள் உண்டானார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்திலிருந்து உண்டானார்களோ அதுக்குரிய காரியத்தை செய்வார்கள்னு சொன்னோம். அதனால இந்த முகத்திலிருந்து உண்டான பிராமணன் அப்படிங்கிறவன் முகத்தையே கொண்டு விருத்தி பண்ணுவான் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினார். முகத்தை கொண்டு விருத்தி பண்ணுவான்னா என்ன, வேதங்களை சொல்லி, வேதங்களை சொல்லி கொடுத்து, வேதங்களை கொண்டு யாகங்கள் பண்ணி பிராமணனானவன் தன்னுடைய விருத்தியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஏற்பாடு. அடுத்தது மார்பிலிருந்து தோன்றினவன் க்ஷத்ரியன். இந்த க்ஷத்ரியனுக்கு என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா, பரந்த மார்போட யுத்தத்துக்கு போய் பாகுபலத்தை காண்பிச்சு ரக்ஷணம் பண்ணணும். மற்ற மனிதர்கள் எல்லாரும் இவனுடைய பொறுப்பு, அவர்களுடைய ரக்ஷணம், அவர்களுடைய சரீர ரக்ஷணம் இவனுடைய பொறுப்பு அப்படின்னு நினச்சிண்டு அந்த மாதிரி யுத்தாதிகளை செய்யக்கூடிய காரியம், ராஜ்யத்தை ஆளக்கூடிய காரியம், அதையெல்லாம் க்ஷத்ரியன் செய்ய வேண்டியது அப்படின்னு ஏற்பாடு பண்ணினார். மேலே தொடையிலிருந்து உண்டானான் வைஷ்யன் அப்படின்னு சொன்னோம். தொடையிலிருந்து உண்டானத்தினால இந்த தொடையை கொண்டு நிறைய பிரயாணம் செய்வானாம் வைஷ்யன். பிரயாணம் பண்ணி 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 வியாபாரங்களை பெருக்குவானாம் வைஷ்யன். நல்ல வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி அதனால லாபத்தை உண்டாக்குவது உலகத்திற்கு அப்படிங்கிற ஏற்பாட்டை செய்து வைத்தார் வைஷ்யர்கள் மூலம். அடுத்தது நான்காம் வர்ணத்தவர்கள் அப்படிங்கிறவர்கள் பாதத்திலிருந்து உண்டானார்கள். இந்த பாதம்தான் நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கு. பாதத்தை கொண்டுதான் நடந்து போய் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியறது. என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும்னா முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி ஒத்தாசையாக உறுதுணையாக அவர்களுக்கு உதவி புரிபவர்களாக இருக்கிறார்கள் நான்காம் வர்ணத்தவர்கள். எவர்களுக்கு உதவி புரிகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, முதல் மூன்று வர்ணத்தவர்களுக்கு இந்த நான்காம் வர்ணத்தவர்கள் உதவி புரிகிறார்களாம் அவர்கள் செய்யும் எல்லா தொழில்களிலேயும். இந்த மாதிரி இந்த மனிதர்கள் நான்கு வர்ணத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த நான்கு வர்ணத்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருந்துட்டு கூட்டணியா வாழ்க்கையை நடத்தணுமாம். அப்படி நடத்தினாதான் உலக வழிபாடு ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறார் மகரிஷி. என்ன பண்ணணும், இந்த நான்காம் வர்ணத்தவர்கள் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணுறான்னு சொல்லிவிட்டோம். அதனால் முதல் ஒத்தாசையாக நல்ல பயிர்களை எல்லாம் உண்டாக்குகிறார்கள் இந்த நான்காம் வர்ணத்தவர்கள். அந்த பயிர்கள் எல்லாம் கொண்டு, அந்த பயிரிலேருந்து வர தானியங்கள் எல்லாம் கொண்டு வியாபாரங்களை பண்ணி நிறையா பணம் சம்பாதிச்சு அதனால் லோகத்தில் ஒரு சுபிக்ஷத்தை உண்டாக்குகிறார்கள் வைஷ்யர்கள். இந்த தனம், இந்த சுபிக்ஷம், இதெல்லாம் எந்த விதமான ஹானியும் அடையக்கூடாதுங்கிறதுக்காக ரக்ஷணம் பண்ணுகிறார்கள் க்ஷத்திரியர்கள். இவர்கள் சம்பாதிச்சு வச்ச இந்த தனத்தை எல்லாம் கொண்டு என்ன பண்ணணுமாம், யாகங்கள் பண்ணணும். இந்த யாகங்கள் பண்ணினால்தான் உலக வழிபாடு ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கிறது வேதம் சொல்லியிருக்கு. அதனால யாகங்களை பண்ணுவான் பிராமணன். வைஷ்யர்கள் சம்பாதிச்சு இந்த சொத்தை வச்சுண்டு, நான்காம் வர்ணத்தவர்கள் இட்ட பயிரை வச்சுண்டு, க்ஷத்திரியர்களுடைய ரக்ஷண துணையோட யாகங்கள் செய்து முடிக்கிறான் பிராமணன். இந்த யாகங்கள் பண்ணத்தினால என்ன ஆறுதுன்னு கேட்டா, தேவதைகள் பிரீத்தி அடைகிறார்கள், தேவர்களுக்கு சந்தோஷம் உண்டாருது. தேவர்களுக்கு சந்தோஷம் உண்டானா நல்ல மழை உண்டாருது லோகத்துல, அதனால திருப்பி நல்ல பயிர் வருது, நல்ல சுபிக்ஷம் வருது. இப்படி இந்த மனிதர்களும் தேவர்களும் கூட்டணி அமைச்சு இந்த லோகத்தை, இந்த லீலா விபூதியை நல்லபடியா நடத்துறதுக்கு எம்பெருமானுக்கு உபயோகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சார் மகரிஷி. இதுல இன்னொரு சுவாரஸ்யத்தை சொல்றார். இந்த மாதிரி அவரவர்களுடைய தொழில் ரீதியாக ஏற்பட்ட இந்த வித்தியாசங்கள் தான் வர்ணங்கள் அப்படிங்கிறது. வர்ணங்கள் எப்படி இருக்கோ அதே போல ஒரு மனிதனுடைய ஆயுசுக்குள்ள அவன் பலவிதமான நிலைமைகள்ல இருக்கான். அந்த நிலைமைகளுக்கு, அந்த வித்தியாசங்களுக்கு, அந்த பாகுபாடுகளுக்கு ஆசிரமங்கள் அப்படின்னு பேரு. ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுசுல நான்கு ஆசிரமங்கள்ல இருக்க முடியும்.
முதல்ல பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறது. பிரம்மச்சரிய ஆசிரமம் தான் கல்விக்கு உரிய ஆசிரமம். படித்து முடிக்கக்கூடிய காலத்துக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னு பேர். அதுக்கு மேலே கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறான் மனிதன். அதுதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இல்லறம் நடத்தக்கூடிய ஆசிரமம். மேலே வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு ஒன்று. அது என்னன்னு கேட்டால், இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பற்றெல்லாம் தியாகம் பண்ணிட்டு உபாசனையை செய்வது. அது பிரம்மோபாசனமாக இருந்தால் அது ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா தன்னுடைய இஷ்ட தேவதையாவது உபாசனம் பண்ணி அந்த மாதிரி தன்னுடைய மனசை இந்த உலக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைக்கக்கூடிய ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம். இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு பெரும்பாலும் ஜனங்கள் போயிடுவார்கள். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, சந்யாசாசிரமம் அப்படிங்கிறது. சந்யாசாசிரமம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரேடியாக துறக்கக்கூடியது. இந்த இல்லற வாழ்க்கை உலக சுகங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணுவது ஒன்றே லட்சியமாக வச்சுண்டு இருக்கக்கூடிய ஆசிரமம் சந்யாசாசிரமம். வசந்த அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு தனி தகுதி வேண்டும், எல்லாராலையும் முடியாது. ஆனால் இப்படி நான்கு ஆசிரமங்களும் உண்டு அப்படின்னு மகரிஷி அழகாக சொன்னார். இந்த வர்ணங்கள் ஆசிரமங்கள் எல்லாத்துக்கும் அததுக்கு உரிய தர்மங்கள் உண்டு. அந்த வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிப்பது தான் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்திகரமானதாம். பகவத் பிரீத்தியை நாம் சம்பாதிக்கணும்னா வர்ணாசிரம தர்மத்தை மீறாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறார் இந்த இடத்துல மகரிஷி. இப்படி நன்னா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு வந்தால் ரொம்ப நன்னா இருக்குமாம் லோகம், சத்துவமயமா இருக்குமாம் லோகம். அந்த சத்துவமயமான லோகத்தை எங்க பார்க்கலாம்னு கேட்டா கிருதயுகத்துல பார்க்கலாம். கிருதயுகத்துல எதுக்குமே பஞ்சம் கிடையாது. நல்ல மழை இருக்கும், நல்ல பயிர் இருக்கும், ஜனங்களுக்கு நல்ல ஸ்வபாவம் இருக்கும். யோகிகள்லாம் யோகாபியாசம் பண்ணி சந்திரன் மேல இருக்கக்கூடிய அமிர்தத்தை தன்னுடைய மூர்தன்ய நாடி வழியாக பருகுவார்களாம். அந்த அளவுக்கு சத்வகுணம் நிலச்சி நிற்கக்கூடிய காலம் கிருதயுகம். ஆனால் இப்படியே சத்துவமயமாகவே உலகம் இருந்துட்டா சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னா இது லீலா விபூதி, எம்பெருமான் லீலைகளை பண்ணணும்னே இதை உண்டாக்கியிருக்கான். அதனால் கொஞ்சம் கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தீர்மானிச்சு மெதுமெதுவாக பாபம் அப்படின்னு ஒன்றை உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுடைய மனசில் விதைக்கிறானாம் எம்பெருமானே. பாபம் வந்தவுடனே பின்னாடியே மோகம் வருது, லோபம் வருது, ராகம் வருது, பசி வருது, தாகம் வருது, பிணி வருது, மூப்பு வருது, துன்பம் வருது, எல்லாம் வரிசையாக வருதாம். இந்த வரக்கூடிய எல்லாம் அதிகமாகி அதிகமாகி கலியுகம் வரும்பொழுது தலை தூக்கி நிற்கிறதாம். இப்படி யுக தர்மமாக மாறிண்டு வர்றது நிலைமை உலகத்தினது. ஆனால் அதற்கு காரணமாக இருக்கிறது வர்ணாசிரம தர்மங்களை மீறுவது அப்படிங்கிறத ஒழுங்காக விளக்கி காட்டுறார் மகரிஷி. இது மட்டும் இல்லை, முக்கியமாக ஒன்றத்த சொல்கிறார் இந்த இடத்துல. ஒருவன் பிராமணனாக இருக்கான் அப்படின்னா அவன் பிராமணனுக்கு உரிய வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் பிராமணனாக கருத முடியும். அதாவது அவனுக்கு உரிய அந்த வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் உரிய தர்மங்களை அவன் கடைபிடித்தால்தான் அவன் பிராமணன். பிறப்பினால மட்டும் பிராமணன் பிராமணனாக ஆயிட முடியாது. அதே போல சத்திரியனோ வைஷ்யனோ சூத்ரனோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றார். அந்த வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்கிறதுல தான் ஒருவனுடைய உண்மை தன்மையே தெரிகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி நல்லபடியாக வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிச்சா அதனால என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பிராமணன் தன்னுடைய வர்ணத்துக்கு உரிய தர்மத்தை அவன் கடைபிடித்தால் அவனுக்கு பிராஜாபத்தியம் அப்படிங்கிற உயர்ந்த லோகம் கிடைக்குமாம். அதே போல யுத்தத்தில் பின்வாங்காம சண்டை போட்டு ரக்ஷணம் பண்ணினா க்ஷத்ரியனுக்கு இந்திரலோகம் கிடைக்குமாம். அதே போல நல்ல விதமாக வியாபாரம் பண்ணினால் வைஷ்யர்களுக்கு மருத் லோகம் கிடைக்குமாம், மருத்துக்களின் லோகம். அதே போல நான்காம் வர்ணத்தவர்களுக்கு தங்களுடைய தர்மங்களை நன்னா அனுஷ்டிச்சா கந்தர்வ லோகம் அப்படிங்கிறது கிடைக்குமாம். இதே போல ஆசிரமங்களுக்கு உரிய பலன்களையும் சொல்றார். அந்தந்த ஆசிரமத்துக்கு உரிய தர்மங்களை அனுஷ்டிச்சா என்னென்ன லோகம் கிடைக்கும்? நல்ல பிரம்மச்சரிய ஆசிரமத்தை அனுஷ்டிச்சா 8000 யதீஸ்வரர்கள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய புண்ணியலோகம் கிடைக்குமாம் அவனுக்கு.
நல்ல கிரகஸ்தாசிரமத்தை அனுஷ்டிச்சா பிராஜாபத்திய லோகம் கிடைக்குமாம். வானப்பிரஸ்தாசிரமத்தில் நெறி தவறாமல் நடந்துண்டா சப்த ரிஷிகளுக்கு உரிய லோகம் கிடைக்குமாம். அதே போல சந்நியாசாசிரமத்தை மிக ஸ்ரத்தையோடு அனுஷ்டிச்சா எம்பெருமான உபாசனம் பண்ணினா அவர்களுக்கு பிரம்மலோகம் கிடைக்குமாம். வர்ணாசிரமங்களை மீறினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கொடியதான நரகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். தாமிஸ்ரம், மந்த தாமிஸ்ரம், ரௌத்ரவம், மகா ரௌத்ரவம், மிக பயங்கரமான அசிபத்ரவனம், காலசூத்திரம், அவீச்சீக்கம் அப்படிங்கிற மகா நரகங்களும் கிட்டும் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காமல் இருந்தால் அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்றார் இந்த இடத்துல. இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்களை பற்றி நன்கு பெரியவர்களிடத்தில் அறிந்து கொண்டு நமக்கு விதித்தது என்னவோ அதை சாஸ்திரத்தை மீறாமல் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணினார். இதோட இந்த சிருஷ்டி கிரமங்கள்லாம் ஓரளவுக்கு முடியறது. மேலே வேற விதமான கதைகளை அடுத்த பாகத்திலிருந்து பார்க்கலாம்.